நேயர்களுக்கு வணக்கம். பகவத்கீதையில் இருந்து இந்த நிகழ்ச்சியில உங்கள் அனைவரையும் சந்திப்பதே மிக்க மகிழ்ச்சி. நாம் வாழ்க்கையில ஏதோ பிறந்தோம் வாழ்ந்தோம்னு இல்லாம இப்படிப்பட்ட கருத்துள்ள நூல்களை படித்து வாழ்க்கையில் உயர்ந்த நிலை அடையணுன்றதுக்காக தான் நான் இந்த பகவத்கீதையை தேர்ந்தெடுத்து உங்களுக்கு வழங்குறதுல பெருமையா நினைக்கிறேன். பகவத்கீதையில மகாபாரதத்துல நடக்கிற பல விஷயங்களை பத்தி வரும் நாட்கள்ல பார்க்க போறோம். இன்று அதுல வர ஒரு சில உபதேசங்களை மட்டும் பார்க்கலாம். ஸ்ரீ சங்கரர், ஸ்ரீ ராமானுஜர், ஸ்ரீமத்வர் இப்படி பெரிய பெரிய ஆசார்கள் எல்லோரும் இந்த நூலுக்கு விளக்கம் அளித்திருந்தாலும் இதை முதன் முதலில் தொகுத்து வழங்கியவர் வேதவியாசர். பகவத்கீதையின் பெருமைன்னு பார்த்தோம்னா எல்லையற்றது, அளவற்றது, பல சாஸ்திரங்கள் அடைந்த நூல்னு கூட சொல்லலாம். மகாபாரதத்துல பார்த்தோம்னா 700 ஸ்லோகங்களை கொண்டு 18 அத்தியாயங்களாக பகவத்கீதையில சொல்லப்பட்டிருக்கு. பகவத்கீதையில கிருஷ்ணர் ரெண்டு நிஷ்டைகளை பத்தி ரொம்ப அழகா சொல்லியிருக்கார். அவ என்னென்னா ஞான நிஷ்டை, அதாவது சாங்கிய யோகம், யோக நிஷ்டை, அதாவது கர்ம யோகம். இப்ப நாம ஞான நிஷ்டையை பத்தி பார்க்கலாம். கடவுளா தன்னை நினைச்சிட்டு செய்யற தியானத்துக்கு பெயர் தான் ஞான நிஷ்டை. இந்த தியானம் செய்யறவங்க வாழ்க்கையில தவறு செய்ய மாட்டாங்க. இன்பம் வந்தாலும் சரி, துன்பத்தில் துவண்டாலும் சரி, மனசை சமநிலையில வச்சிருப்பாங்க. தானே ஆத்மா தன்னுடைய எதிர் தெரிபவையெல்லாம் வெறும் மாயின்ற ஒரு மனப்பக்குவத்துக்கு வந்துடுவாங்க. உயர்ந்த ஒழுக்க அறநெறிகளோட வாழ்வாங்கன்ட்டு கிருஷ்ணர் தன்னோட உபதேசத்துல சொல்றார். இன்றைய நிகழ்ச்சியில நாம ஞான நிஷ்டையை பத்தி பார்த்தோம். நாளைய நிகழ்ச்சியில நாம யோக நிஷ்டையை பற்றி பார்க்கலாம். நன்றி.